ஹலோ கைஸ், இந்திய அஞ்சல் துறையில வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு என்னென்ன போஸ்ட்டுக்காக, அந்த போஸ்ட்டுக்கு எப்படிலாம் அப்ளை பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு போஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர், இன்னொன்று டெக்னிக்கல் சூப்பர்வைசர். இதுதான் வந்து ரெண்டு போஸ்ட். இதுல மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 23 வேகன்சி, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு 6 வேகன்சி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பே லெவல் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 34,000 வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சூப்பர்வைசருக்கு 9,000 34,000 வரைக்கும் இருக்க போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு கிரேட் பேவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற கிரேட் பேவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்க போதுன்னா மைசூர், சென்னை, பெங்களூர், ஹைதராபாத். ஸோ இந்த 4 லொக்கேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு எங்கே வந்து அந்த யூனிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் போஸ்டிங்கும் போட உங்களுக்கு வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி டிசம்பர் தான் லாஸ்ட் டேட். ஸோ இப்போ அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் லைவ்ல தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த PDFல இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த PDFஐ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னிங்கன்னா இந்த அனெக்ஷர்லேயே இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே அவங்க தனியாக கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா தேவையில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட பேவும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் முடிச்சிருக்கலாம். பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம். அதாவது பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன். பேச்சுலர் டிகிரியிலே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டிப்ளமோ கோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி எந்த டொமைனில் வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 56 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் டெக்னிக்கல் சூப்பர்வைசர். ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் சேம் தான். பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். இல்லை நான் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கேன் ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது அப்படின்னா அந்த டிகிரியோட சேர்த்து 1 இயர் டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் பார்த்தோம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் தான், 56 தான் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம். ஸோ இந்த PDFஐ உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம், நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.